காதலிப்பதில் தவறு கிடையாது. ஆனால் காதலிக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் ஜெண்டர், வெதர் இட் கேன் பி எ மேல் ஆர் ஃபீமேல், ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்க மூலிமா உங்களுக்கு டார்ச்சராக மாறிடக்கூடாது. அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். பணம் காசை பொறுத்து தான் நம்ம மரியாதை தீர்மானிக்கப்படுது. பணம் காசு இருந்தால் தான் குடும்பத்திலேயே மரியாதை, பணம் காசு இருந்தால் தான் குழந்தைங்ககிட்ட மரியாதை, பணம் காசு இருந்தால் தான் பொண்டாட்டி புருஷனே மதிக்கிறான்றது புரிய வரும்போது முகத்தை எங்கே கொண்டு வச்சுப்பீங்க? ஸோ அவசரப்பட்டு ஏதோ நம்மளும் பிறந்திருக்கோம், நம்மளும் படிக்கிறோன்றக்கா ஏதோ ஒரு பார்ட்னர் நம்மளை அப்ரோச் பண்ணுறான்றக்கா சரி லவ் ஏதோ டைம் பாஸுக்கு சுற்றுறதெல்லாம் லவ்னு நினச்சி சுற்றி வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். உங்களுடைய வேலை முதல்ல என்னென்னா உங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறது, அதுக்கு கல்வி என்பது மிக 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 முக்கியம். மகாவிஷ்ணு அவங்கக்கிட்ட வந்து தீட்சை வாங்கி பயிற்சி பண்ண ஆரம்பித்து ஒரு 1.5 இயர்ஸ் அதுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து இவர் கொடுக்குற இந்த பரம்பொருள் யோகத்தை வந்து முழு அர்ப்பணிப்போடும் கருணையோடும் வைராக்கியத்தோடும் இதை வந்து நாங்கள் விடாமுயற்சியில் பண்ணும்போது நிம்மதின்ற அந்த ஒரு நிலை வந்து கிடைக்குது. அந்த நிலையையும் தாண்டி அந்த நிலையிலேயே தக்க வச்சுக்கிறது எப்படின்றத வந்து நமக்கு புரிய வருது. ஸோ இந்த ஒரு புரிதல் உணர்தலுக்காக தான் நான் ரொம்ப 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 மிக சிறப்பாக இருக்குது. இந்த வாழ்க்கை வந்து இவ்வளோ சிறப்பாக வாழலான்னு கற்றுக் கொடுத்த குரு மகாவிஷ்ணு அவர்களுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். காதல் பண்ணுறேன், எஜுகேஷனும் எனக்கு இருக்குது, கல்வியிலையும் நான் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது, எப்படி இதை நான் மேட்ச் பண்ணுறது, எப்படி இதை நான் வந்து நியூட்ரல் பண்ணி வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, காதலிப்பது எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் காதலிக்கும் போது உங்களது கடமைகளை நீங்கள் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய எதிர்காலம் என்பது உங்களை படிப்பை பொறுத்து தான் இருக்குது. உங்களது எதிர்காலம் உங்கள் படிப்பை பொறுத்து இருக்கிறதுனால அந்த படிப்பில் நல்ல ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கி நல்ல அனுபவ அறிவு பெற்று தியரி நாலேஜோட அனுபவ அறிவு நல்லா வந்து நல்ல குணத்தோடு இருந்தீர்கள் என்றால் மட்டும்தான் இந்த சமுதாயம் சார்ந்து இந்த வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். தியரிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு பயன்படாது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் என்றைக்குமே பயன்படும். அப்போ நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு காதல்ன்ற ஒன்று வந்துச்சுன்னா காதலிப்பதில் தவறு கிடையாது. ஆனால் காதலிக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் ஜெண்டர், வெதர் இட் கேன் பி எ மேல் ஆர் ஃபீமேல், ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்க மூலிமா உங்களுக்கு டார்ச்சராக மாறிடக்கூடாது. அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகானவங்களாக இருந்தாலும் சரி, உங்களது கல்விக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாது. ஏன்னா பக்குவம் பெற்ற அந்த நபர் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல படித்து நல்ல ஒரு டிகிரி வாங்கிடுவோம், நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் ஆகும், நல்ல ஒரு இடத்துல நம்ம பிளேஸ்மெண்ட் ஆனால் தான் நமக்கு ரெகுலராக வருமானம் வரும், அந்த வருமானம் இருந்தால் தான் நம்மளது எதிர்காலத்தை நாம் பார்க்க முடியும், நம்ம குழந்தைகளையும் நம்ம சந்ததிகளையும் அப்போ தான் நல்லா டேக் கேர் பண்ணிக்க முடியுன்ற அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் உங்களுக்கு சரியான பார்ட்னராக இருக்க முடியுமே தவிர, படிக்க படிக்கவே ஓடி போயிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம், நமக்கு படிப்பு முக்கியம் இல்லை, எங்கேயா பனியன் கம்பெனியில் கூட போய் வேலையை பார்த்துக்கலாம், இந்த மாதிரியான ஆரம்பத்துலேயே லோயர் லெவலில் திங்க் பண்ணுறவங்க லோயர் லெவல்லையே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து லோயர் லெவல்லையே முடிச்சிருவீங்க. அப்போ படிக்கும் காலத்தில் சரியாக படிக்காமல் நான் காதலிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ற தன்மையில் நீங்கள் போகும்போது உங்களது எதிர்காலத்தை இழந்து விடுவீர்கள். என் கூட படித்த பல பேர்த்த இப்போ நான் பார்க்குறேன், அந்த மாதிரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி என் கூட படித்தவங்க அவசரப்பட்டு காதல், அதெல்லாமே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான். காதலுக்கு உண்டான பெரிய அர்த்தம் அதை நான் சொன்னேன்னா அப்புறம் வேறு மாதிரி போகும். இப்போதைக்கு நான் நீங்கள் சோ கால்டு காதல், நீங்கள் சொல்கிற அந்த சோ கால்டு காதலை பற்றியே நான் பேசுகிறேன். காதலிக்கிற தப்பு கிடையாது, ஆனால் முதல்ல உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் காதல் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்காலமே உங்களுடைய படிப்பை பொறுத்து உங்களோட வருமானத்தை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக தெரியும், உடல் அங்கங்கள் அழகாக தெரியும், முத்தம் கொடுக்கும்போது சுகமாக இருக்கும், க்ளோஸாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் சலிச்சிரும்,
பணம் காசை பொறுத்து தான் நம்ம மரியாதை தீர்மானிக்கப்படுது. பணம் காசு இருந்தால் தான் குடும்பத்திலேயே மரியாதை, பணம் காசு இருந்தால் தான் குழந்தைங்ககிட்ட மரியாதை, பணம் காசு இருந்தால் தான் பொண்டாட்டி புருஷனே மதிக்கிறான்றது புரிய வரும்போது முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க? காதலும் ஜெயிக்காது, கத்திரிக்காயும் ஜெயிக்காது, அப்போ பணம் மட்டும்தான் ஜெயிக்கும். அப்போ அந்த பணம் சம்பாதிப்பதற்குண்டான அடித்தளமே கல்வியில் இருக்கும்போது, கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் காதலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது எதிர்காலத்தை இழந்து விடுகின்றீர்கள். ஏதாவது பண்ணி எப்படியாவது சம்பாரிச்சுக்கலாம்னா, அப்புறம் நீ ஏதாவது பண்ணி எப்படியாவது தான் சம்பாதிக்கணும். ஏதாவது பண்ணி எப்படியாவது சம்பாதிக்கும் போது எப்படி உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போவீங்க? ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்கும், ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும், எதாவது என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எதாவது சாப்பிட்ணும்னு ஆசை இருக்கும், ஒரு நல்ல வீட்டில் தங்கணும்னு ஆசை இருக்கும். எதுக்குமே சம்பாதிக்கக்கூடிய வலிமையை இழந்துருவீங்களே, நீங்களே உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, அந்த அறிவு இருக்காது, அந்த தெளிவு இருக்காது, அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது, எதுவுமே இல்லாமல் எப்படி என்ன பண்ணுவீங்க? அப்போது காதல் தவறு கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட காதல் தவறு அப்படின்னா, உங்களது எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய அந்த அவசர அவசரமான காதல், அவசர அவசரமான கல்யாணத்தை வற்புறுத்துகின்ற காதல், அவசர அவசரமாக வந்து ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த காதல் தவறானது. நீங்கள் என்ன தான் பண்ணீங்கனாலும் பண்ணலனாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. இவன் இதுக்கப்புறம் வீட்டில் இருந்தான்னா குடும்ப மான மரியாதை போயிடும். இவனுக்கு ஒரு சரியான பார்ட்னரையோ இல்லை இவளுக்கு ஒரு சரியான பார்ட்னரையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா ஹார்மோன்ஸ் வேறு மாதிரி வேலை செய்யும். அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கணும், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லவ் பண்ணுறவங்களை கொண்டு போய் காட்டுங்க. பிடிச்சிருக்கா அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்கள் வீட்லேயே அப்ரோச் பண்ணுங்க. இல்லை வீட்டில் ரொம்ப ஆப்போஸ் பண்ணுறாங்களா, உங்களுடைய எதிர்காலம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது வேறு மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு வீட்டை கன்வின்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணாலும் கேட்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபர்தர். ஆனால் அப்படி நீங்கள் வாழ்கிறதுக்கே உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. படிக்கும்போதே அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து உங்கள் குடும்பத்தை இழந்து நான் டக்கு டக்குன்னு போய் ஏதாவது பண்ணுறேன். என்ன எல்லாருமே எம்டன் மகன் படத்தில் வர என்ன பரதா இல்லை எல்லாருமே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்துருவாங்களா? இல்லை எல்லாருக்குமே தான் வடிவேலு மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாமானாவோ மச்சானாவோ வந்து நின்றுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. படத்துக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும், படத்தை கடந்த நிலையில் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. படத்தை பார்த்து கெட்டு போகாதீங்க. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். உங்களுடைய வேலை முதல்ல என்னென்னா உங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறது. அதுக்கு கல்வி என்பது மிக 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 முக்கியம். ஏன்னா இந்த மொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ்ஸு, பிஸ்னஸை கடந்த நிலையில் வேலை, ஒர்க்கு, இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எஜுகேஷனை வச்சு தான் இது எல்லாமே இருக்குது. எஜுகேஷன் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா இதுக்கு நீங்கள் போக முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு எஜுகேஷன் கூட அவசியம் இல்லை, அனுபவ அறிவு போதும். பட் இந்த உலக ரீதியாக மினிமம் கேரண்டின்ற ஒன்றாவது உங்களுக்கு இருக்கணும். அந்த மினிமம் கேரண்டி தான் நீங்கள் படித்து வாங்கக்கூடிய அந்த பட்டமும் அந்த அனுபவ அறிவும் அந்த கல்வி அறிவும். அது இல்லாமல் அடுத்த கட்டம் போக முடியாது. அதனால் படிப்பை இழந்துடாதீங்க, காதல் கல்யாணம்ன்ற பேரில் உங்கள் எதிர்காலத்தை இழந்துடாதீங்க. நீங்கள் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வரும்போது உங்களுக்கே தெரிய வரும், இதோட பெட்டரான ஆப்ஷன்லாம் அப்போ வரும். ஸோ அவசரப்பட்டு ஏதோ நம்மளும் பிறந்திருக்கோம், நம்மளும் படிக்கிறோன்றக்கா, ஏதோ ஒரு பார்ட்னர் நம்மளை அப்ரோச் பண்ணுறான்றக்கா, சரி லவ் ஏதோ டைம் பாஸுக்கு சுற்றுறதெல்லாம் லவ்னு நினச்சி சுற்றி வாழ்க்கையை இழந்துடாதீங்க. பல பேர்த்த பார்க்குறேன், பல பேர் வந்து கதறாங்க, கவுன்சிலிங்கில் உட்காந்துருக்காங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அவசரப்பட்டுட்டுன்றாங்க, இவன் என்னென்னமோ சொல்லி என்னை மயக்கிட்டாங்கன்றாங்க, இவன் என்னென்னமோ சொல்லி என்னை மயக்கிட்டான்றாங்க, மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி பல கல்யாணம் இன்றைக்கி டிவோர்ஸில் தான் வந்து முடியுது. நான் டிவோர்ஸ் பண்ணுங்கன்றது என்னுடைய நோக்கம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை இழந்துடாதீங்க, நிம்மதி தான் அட் த எண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நிம்மதி வேண்டுமென்றால் பொறுமை மிக 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 அவசியம். பணம் தான் உங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பணம் இருந்தால்தான் அந்த பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அருளையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ பணம் இருந்தால் குணம் வரும், குணம் இருந்தால் பணம் வரும், பணத்தையும் குணத்தையும் வைத்து அருள் என்பது உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீ பணம் வந்து அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமான பணமாக இருந்தால் அதை தர்மம் செய்து அருளாக மாற்றிவிடலாம். பணம் தப்பு இல்லை, பணத்தை மட்டுமே பிரதானமாக வச்சுருக்கிறது தான் தப்பு. இப்போ இது எல்லாத்துக்கும் அனுபவ அறிவு அவசியம். அனுபவ அறிவு வேணும், ஆரம்பத்தில் கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவு இல்லை என்றாலும் உங்களுக்கு வேணுங்கிற உங்களது அந்த பக்குவ நிலை, அந்த தெளிவு நிலை என்பது உங்களுக்கு இறை அணுகிறதால் கிடைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் வேணால் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கையில் உங்களால் அடுத்த கட்டம் நிச்சயமாக அடைய முடியாது. அதனால் காதலையும் கல்வியையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கல்வியில் இருக்கும்போது காதலிப்பது தவறு கிடையாது, ஆனால் காதலிக்கும் போதே உங்களது எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்து விட வேண்டும். எதிர்காலத்திற்கு உண்டான அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், இல்லைன்னா நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட நிலைகளை அடைய முடியாது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல்
பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.